ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபுட்டை பற்றியானது, அபவுட் பிரியாணி. கீப் வாட்சிங் த வீடியோ. நான் உங்கள் டிகேடி, யூ ஆர் வாட்சிங் டேல் டிஸ்டர்ஸ். பிரியாணியோட வரலாறு பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அபவுட் பிரியாணி. பிரியாணி வந்து முத முதல்ல சாப்பிட்ட நாடு வந்து பாரசீகம். பிரியாணி என்ற வேர்டே வந்து பிரியன் அப்படின்ற ஒரு பர்ஷியன் வேர்டு தான். பிரியன் அப்படின்னா ஃப்ரைடு, வறுத்த அப்படின்ற ஒரு பொருளும் உண்டு. பாரசீகத்தில் போர் வீரர்களும் ராஜாக்களும் சாப்பிட்ட உணவு தான் பிரியாணி. போர் வீரர்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து உணவாகவும் அதிலே கொஞ்சம் மசாலாலாம் போட்டு ராஜாக்களும் சாப்பிட்ருக்காங்க. பிரியாணி எப்படி இந்தியாவுக்கு வந்தது அப்படின்றதுக்கு நிறைய கதைகள் உண்டு. அரேபியர்கள் வர்த்தக ரீதியாக இந்தியாவுக்கு வந்தபோது அவங்க சமைச்சு சாப்பிட்ட ஒரு உணவு தான் பிரியாணி, அதன் மூலியமாக இந்தியாவுக்கு பரவச்சு அப்படின்னு ஒரு குறிப்பும் உண்டு. ஆனால் 13வது நூற்றாண்டில் முகலாயர் அரசனான தைமூர் இந்தியாவுக்கு வந்தப்போ அவர் அதை போர் வீரர்களுக்கான ஒரு உணவாக பயன்படுத்தியிருக்காரு. அந்த ராஜாக்கள் யாருமே அந்த பிரியாணி அப்போ சாப்பிடலை, வெறும் போர் வீரர்களுக்கு மட்டுமே அந்த உணவை கொடுத்துருக்காங்க. 16வது நூற்றாண்டில் மும்தாஜ், நம்ம ஷாஜகானுடைய மனைவி தாங்க, மும்தாஜ் வந்து அரசியல் அறிவும் சரி கலை இசை இந்த எல்லா அறிவுமே நிறைய உள்ளவங்க. அவங்க வந்து ஷாஜகானுடைய படை வீரர்களை பார்த்தபோது அவங்க ரொம்ப சோர்வாக இருக்கிறத பார்த்துட்டு பிரியாணியை ஒரு ஊட்டச்சத்து உணவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் அந்த போர் வீரர்கள்கிட்ட ஒரு உற்சாகம் ஒரு தெம்பு வந்ததாக சொல்கிறாங்க. அதனால் அந்த அது அவங்க மூலிமா இது இந்தியாவுக்கு பரவுச்சு அப்படின்னு ஒரு செய்தியும் உண்டு. ஹைட்ராபேட்டில் நிஜாம்கள் வாழ்ந்தப்போ பிரியாணியை ரொம்ப காரசாரமாக சாப்பிட்ருக்காங்க. பிற்காலத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளை அடிமைப்படுத்தினப்போ அந்த பிரியாணி ஆங்கிலேயர்களும் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப ஸ்பைஸியாக இருந்ததால் ஆங்கிலேயர்கள் வந்து அதை விரும்பாமல் அதில் நெய்யை ஊற்றி கலந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ பிரியாணி, ஹைட்ராபேட் பிரியாணியை கொஞ்சம் நெய்யை ஊற்றி சாப்பிட்டது ஆங்கிலேயர்கள் தான். சில அறிஞர்கள் பிரியாணி என்பது புது உணவல்ல, இது எந்த வெளிநாட்டவர்கள் மூலியமாக நம்ம நாட்டுக்கு வரலை, நம்மளே அதை சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சில சான்றுகள் சொல்கிறாங்க. 2வது நூற்றாண்டில் ஊன் சோறு அப்படின்னு ஒரு சோறை நம்ம சாப்பிட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த ஊன் சோறு எப்படி செய்வாங்க அப்படின்னா, கொஞ்சம் அரிசி, மாமிசம், நெய், மஞ்சள் இதெல்லாம் போட்டு செய்கிறது தான் ஊன் சோறு. ஊன் சோறு அப்படின்னாலே ஊன் அப்படின்னா மாமிசம், சோறு அப்படின்னா ரைஸ். ஸோ இதுதான் பிரியாணியோடைய முன்னோடி அப்படின்னு ஒரு கருத்தும் உண்டு. இந்த செய்தி புறநானூறு மாதிரி நிறைய தமிழ் இலக்கியங்களிலையும் வந்திருக்கு. இன்றைய தேதி வரை நம்ம சாப்பிட்ற பிரியாணி வகைகள் 15 வகையான பிரியாணிகளும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் லக்னோ பிரியாணி, கல்கட்டா பிரியாணி, மும்பை பிரியாணி, ஹைட்ராபாத் பிரியாணி, இந்த மாதிரி. இதில் முதல் வர்த்தகத்துக்கு வந்த பிரியாணி லக்னோ பிரியாணி தாங்க. லக்னோ பிரியாணி தான் முதல் வர்த்தகத்துக்கு வந்து பொது மக்களுக்கு பிஸ்னஸாக செய்யப்பட்ட பிரியாணி. இந்த பிரியாணியை தம் பிரியாணி டைப்பில் செய்வாங்கன்னு ஒரு பேச்சு உண்டு. இது கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படின்னு வழக்கில் உண்டு. அவ்வளோதான் மக்களே, பிரியாணியை பற்றி இன்றைக்கி நான் நிறைய சுவையான சுவாரஸ்யமான கருத்துக்களை கேட்டோம். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.